வேண்டா வெறுப்பா வந்து நிக்கிறேன். நம்ம தேவி கிட்ட, இந்த ஆதி தாயே மாதா, நான் அந்தக மகன் ஆதின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு வணக்க வைக்க, நம்ம தேவிக்கு அந்த அந்தகங்கிற அந்த பெயரை கேட்ட உடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அந்தகம் பண்ண அட்டுழியம்னா அதை எல்லாமே லைனா அவங்களுக்கு ஞாபகம் வருது. டென்ஷன் ஆகி அதையே யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா இதை பாக்குற ஆதி, என்னம்மா நான் உங்களை வணங்குகிறேன், என்ன ஆசீர்வதிக்க மாட்டீர்களா அப்படின்னு ரொம்ப உரிமையோட கேட்க, நம்ம தேவியும் இவன் விடமாட்டான் போலயே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நல்லாரு அப்படின்னு ஏதோ கடமைக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா பேசி கடைசியில தேவியோட காலில் விழுந்து, அம்மா நான் சிவங்கிட்ட யுத்த கலையை கத்துக்க இங்க வந்திருக்கிறேன், ஆனா நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையே ஒளிமுகமாக மாறிவிடும்னு பேச, இதை கேட்டு நம்ம தேவி டென்ஷன் ஆகுறாங்க. நான் எதுக்கு உன் கூட இருக்கணும், உனக்கு மரியாதையா கூட பேச தெரியாதா, யுத்த கலையை கத்துக்க தானே வந்த, அத சிவங்கிட்ட கத்துக்கிட்டு சீக்கிரமாக கிளம்புற வழிய பாரு, மத்தபடி உனக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, புரிஞ்சதா அப்படின்னு ஒரு கத்து கத்தி தராரா சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இந்த ஆதி, இப்ப நான் என்ன தப்பா கேட்டுப்பிட்டேங்கிற மாதிரி சிவன் பக்கம் திரும்பி, பிரபு மாதா என் மேல கோபமா இருக்கிறது மாதிரி தெரிகிறது, நான் ஏதும் தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு விசாரிக்க, நம்ம சிவன் ஆதி பார்வதி சொன்னதுல தப்பு இல்லையே, நீ பயிற்சியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுதான் முக்கியம், அதோட உன் அப்பா பண்ண தப்பு அதை நீ எந்த காலத்திலயும் பண்ண மாட்டேன்னு நம்புறேன்னு நம்ம சிவன் தேவியோட கோபத்துக்கான காரணத்தை சொல்றாரு. அதை கேட்டுட்டு இந்த ஆதி, ஐயோ என்ன பிரபு என்ன பார்த்து இப்படி கேட்டுப்பிட்டீங்க, நான் யுத்த கலையை கத்துக்க மட்டும்தான் இங்க வந்திருக்கிறேன், என்னோட அப்பா அந்தாலு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு இவன் நம்ம சிவன் தேவின்னு ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறான். இவன் உண்மையிலேயே நல்லவனா, இவன் பிளான் என்னங்கிறது நமக்கு இன்னும் சரியா தெரியல. ஆனா கடைசியில நம்ம சிவன் இந்த ஆதியோட மன்னிப்பை எல்லாம் ஏத்துக்கிட்டு, சரியாதி உன்னோட பயிற்சி சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். பட் தேவி இன்னும் கருப்போட தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஆதிய உள்ள விடுறதுக்கே விருப்பம் இல்ல. இங்க இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம லாகலத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம மானாசா இவ்வளவு நேரம் அப்பா சொல் பேச்சு கேட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா, ஆனா இப்போ ரொம்ப போர் அடிச்சு போய் வெளியில வந்து, அப்பா நீங்க எவ்வளவோ பூஜை பண்றீங்க ஆனா உங்க கடவுளை நீங்க பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்க, நம்ம ரிஷி கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பார் மானாசா, எப்பவுமே நம்மள ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் அப்படின்னு பதில் சொல்லுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம மானாசா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு, பாருங்க நீங்க சொல்றபடி பார்த்தா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு தானுங்க, அப்படி இருக்க என்ன ஏன் நீங்க வனத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க, வனத்திலயும் அந்த கடவுள் இருக்காரு தானே, அவர் என்ன பாத்துக்க மாட்டாரா, கடவுள் என்ன பாத்துப்பா, பிளீஸ் என்ன வெளியில விடுங்க அப்படின்னு கெஞ்ச, நம்ம ரிஷி இல்லம்மா போக கூடாது, நீ வெளியில போனாலே பஞ்சாயத்து தான் எடுத்துக்கிட்டு வருவேன், வேண்டாம் போக கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம மானாசா பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்தா தானே பிரச்சனை, முடிஞ்ச வர பஞ்சாயத்தை எழுதிட்டு வராம இருக்கிறேன், அதையும் தாண்டி பஞ்சாயத்து வந்தா கூட அதான் நீங்க இருக்கிறீங்களே என்ன அமைதியாக்க, வந்ததும் என்ன அமைதியாக்கிறீங்க, மேலே முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப கூலா சொல்லிடுறேன். ஆனா நம்ம ரிஷி ரொம்ப கவலையோட, என்னமா பேசுற, நான் எப்பவுமே கடைசி வர உன் கூடவே இருந்துட முடியுமா என்ன, வாழ்க்கையில ஒண்ணு இருந்தா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும், சோ நான் இறந்த பிறகு நான் இல்லாத போதும் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க கத்துக்கணும், உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கோபமாக இல்லாம முடிஞ்ச வர சாந்தமாக இருக்கணும்னு பயங்கரமா அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்ம மானாசா இல்ல இல்ல நான் கோபமானாலே எனக்கு உடம்பெல்லாம் அப்படி வலிக்குது, எல்லாத்தையும் அழிச்சிடும்னு தோணுது, என்னால எல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது, நீங்க தான் எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என்ன கண்ட்ரோல் பண்ணணும் புரிஞ்சதா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் கைலாய மலையில மானாசாவும் ரிஷியும் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர்றதுக்காக சப்தரிசிகள் போனாங்க இல்லையா, அவங்க வந்து சிவங்கிட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. பிரபு எங்களுக்கு மகரிஷி ஆலகாலனோட வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமாக இருக்கிறது, மானாசாவை அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார், ஆனா மானாசாவோட உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த தெய்வ சக்தி அதை தாங்கி 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 அவர் உடம்பு ஃபுல்லா அப்படியே புண்ணாயி கிடக்கு, இது அதனோட சைட் எஃபெக்ட் மாதிரி தாங்க இருக்கு, இதனால அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட விசாரிக்க, நம்ம சிவனும் ரொம்ப சிம்பிளா, ஆமா இந்த சைட் எஃபெக்ட் எல்லாம் வரும் அப்படின்னு ஏற்கனவே அந்த ரிஷிக்கு தெரியும், சைட் எஃபெக்ட் கிடையாது, ஒரு நாள் இதன் காரணத்தினால அவர் உசுரே போக போகிறது அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. அதை கேட்டு நம்ம சப்தரிசிகள் எல்லாம் பதறி போய், என்னது என்ன பிரபு சொல்றீங்க, அவரை நீங்க காப்பாத்த மாட்டீர்களா, சும்மா இல்ல பிரபு, அவர் தன் வாழ்க்கை முழுக்கவே உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார், அப்பேற்பட்ட பக்தனை சிவனே நீங்க காப்பாத்த மாட்டீர்களா அப்படின்னு கவலையோடையும் டென்ஷனோடையும் கேட்க, நம்ம சிவன் அட ஏன்பா இப்ப பதறீங்க, இதை விளக்க நான் ஒரு கதை சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கேளுங்கன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதையில என்ன மேட்டர்னா, ஒரு காலத்துல ஒரு அசுரன் இருந்தானாம், அவனோட வாழ்க்கையோட ஒரே ஆசை என்னன்னா சிவனோட சக்தியாலதான் சாகணும் அப்படிங்கறத அவனோட வாழ்க்கை லட்சியம், சிவனோட சக்தியால செத்தாதான் முக்தி கிடைக்கணும்னு நினைச்சாராமா, இதற்காக அந்த அசுரன் ஏகப்பட்ட தவங்களை பூஜைகளை நிறைய செஞ்சிருக்கிறான், அப்படி செஞ்சு 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 ஒரு கட்டத்துல அசுரராக இருந்தவன் பூஜை புனஸ்காரம் அது இதுன்னு போய் ஒரு கட்டத்துல ஒரு பெரிய மகரிஷியாகவே மாறிவிடுகிறான், அந்த மகரிஷி தான் நம்ம ஆலகால மகரிஷி, அவரோட பூஜைக்கான பலனா அவரோட வாழ்க்கை லட்சியமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், சிவசக்தியால நம்ம சாகணும் அப்படின்னு, அப்படி செத்தாதான் முக்தி கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார், அதற்காகத்தான் இந்த சிவனின் சக்தியாக இருக்கிற மானாசா அவர்கிட்ட கொடுத்து அவரை வளர்க்க சொன்ன, இந்த சைட் எஃபெக்டால அவர் சாகணுங்கிறது அவரோட வரம், கேட்ட வரத்தை தான் கொடுத்திருக்கிறேன் சொல்றாரு. இந்த கதை மூலமா நம்ம சிவன் நமக்கும் சரி சப்தரிசிகளுக்கும் சரி இனியும் இது சம்பந்தமா யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாம கம்ப்ளீட்டா தீர்த்து வச்சிட்டாரு, நடக்கிற எல்லாத்துக்குமான காரண காரியங்கள்னு ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, சிவனே உங்களோட லீலையோ லீலைன்னு சொல்லி சிவனை வாழ்த்திட்டு டவுட் கிளியர் ஆகி அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புறாங்க சப்தரிசிகள். ஆனா அவங்க போன பிறகு சிவனோட ஃபேஸை பார்த்தா அவர் ஏதோ கவலையில இருக்கிறார், மேபி இதனால மானாசா எவ்வளவு கஷ்டப்பட போறா அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. அந்த பக்கம் நாகலோகம் போய் பார்த்தா அங்க நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மானாசா கிட்ட, நம்ம மகரிஷி கோபப்படக்கூடாதுமா, கண்ட்ரோலா இருக்கணுமா, நீதான் அதை பிராக்டிஸ் பண்ணி சாந்தமாக இருக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, மானாசா இல்ல இல்ல
இப்ப எதற்காக இத பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க? அதற்கான தேவை எங்க இருக்குது? என் கூட தான் நீங்க எப்பவுமே இருக்க போறீங்கல்ல. அப்புறம் என்ன கவலை? என்னப்பா நீங்க எவ்வளவு பூஜை பண்றீங்க? அந்த பூஜையில உங்க கடவுள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் தானே? நீங்க பண்ற இந்த பூஜைக்காக உங்களை எப்பவும் அவர் ஆசீர்வதிச்சு நீங்க எப்பவுமே என் கூடயே இருக்கிற மாதிரி நீண்ட ஆயில அவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்படி தினந்தனம் மணிக்கணக்கா கூப்பிட்டு இருக்கிற அவர் உங்களையோ என்னையோ காப்பாத்தாம விட்டுருவாரா என்ன அப்படின்னு கேட்க நம்ம ரிஷியும் ஒரு ஃபுளோல அப்படி எல்லாம் இல்ல, நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, என் சிவன் கண்டிப்பாக என்ன காப்பாத்துவாப்ல அப்படின்னு நம்பிக்கையோட சொல்கிறார். அதை கேட்டுட்டு மானாசா பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்களே ஊத்திட்டீங்க, சரி நான் இப்ப வனத்துக்கு போகட்டா அப்படின்னு மறுபடியும் அதே பழைய விஷயத்துக்கு வந்து நிக்க நம்ம மகரிஷியும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி போயிட்டு வா, ஆனா சீக்கிரமா வந்துடணும், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு நாலு அட்வைஸ் போட்டு தாங்க அனுப்புறாரு. அதை கேட்டுட்டு நம்ம மானாசாவும் வனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி அப்படியே கைலாய மலை பக்கம் போனா அங்க பயிற்சி செய்வதற்காகவே ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியா பக்கம் சிவன் இந்த ஆதியை கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த ஏரியால நம்ம முருகன் கணேசன் நந்தினி எல்லாருமே ஆல்ரெடி இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் இந்த ஆதி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறாங்க, அதனால ஒரே உற்சாகத்துல எல்லாருக்கும் லைனா வணக்கம் வச்சு பயங்கரமா எல்லாரை பத்தியும் புகழ்ந்து வாழ்த்தின்னு ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இப்படி எல்லாம் எல்லாருக்கும் ஐஸ் வச்சு கவர் பண்ண வேண்டிய அந்த வேலையை எல்லாம் முடிச்சு விட்டு டைரக்டா சிவங்கிட்டே போய் பிரபு நான் பயிற்சிக்கு தயார், எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்க நம்ம சிவன் அட இருப்பாதி இன்னும் உனக்கு நிறைய டெஸ்ட் வைக்க வேண்டி இருக்கிறது, ஆனா ஃபர்ஸ்ட் நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணு அடுத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிவன் நந்தியை கூப்பிடுறாரு. அதென்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட்? ஆமா நுழைவு பரீட்சையில பாஸ் ஆனாதான் அடுத்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாம் எழுத முடியும் போல. சோ இந்த டெஸ்ட்ல இந்த ஆதி நம்ம நந்தியை தோற்கடிக்கணுமாமா. அந்த சண்டைக்காக ஒரு பக்கம் நம்ம நந்தி இன்னொரு பக்கம் இந்த ஆதின்னு ரெண்டு பேரும் தயாராக இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வனப்பக்கம் போன நம்ம மானாசா பாப்பா என்ன பண்றா அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம். பாத்தா நம்ம மானாசா ரொம்ப சந்தோஷமா வனத்தை சுத்தி வாக்கிங் போற மாதிரி போய்கிட்டு இருக்கிறா. ஆனா திடீர்னு எதையோ பார்த்து பயந்து போய் நின்னுறான். என்னடா போய் பார்த்தா அந்த வனத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரே ரத்தமாக இருக்கு. அதுவும் இப்பதான் ஏதோ சம்பவம் நடந்த மாதிரி வேற தெரியுது. நம்ம மானாசா ரொம்பவே பயந்து போய் அந்த ரத்தம் எல்லாம் எங்க இருக்கிறது வருது, எந்த இடத்துல இருந்து வருகிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மானாசா கோபமாகும் போது அவளை காப்பாத்துறதுக்காக நிறைய பாம்பு வந்திருக்கும்ல, அந்த பாம்புகள்ல கிட்டத்தட்ட எல்லா பாம்புமே அங்க செத்து கிடக்கு. யாரோ வேணும்னே அதுகளை அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மானாசா ரொம்பவே கோபமாகிறா. யாரு செஞ்சது, யாரா இந்த வேலையை பார்த்தது, என் முன்னாடி வாங்கடா, எதுக்குடா பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு வாட்டுக்கு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த வேலையை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு நம்மள நிறைய பேரு கெஸ் பண்ணிருப்போம். அன்னைக்கு நம்ம மானாசாவை நாலஞ்சு பசங்க கலாச்சு வம்பு கிழத்தாங்க இல்ல, அவங்களே தான் இத்தனை சம்பவத்தையும் செஞ்சுட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நம்ம மானாசா என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம மானாசா கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு யாரா இந்த வேலையை செஞ்சது, என் முன்னாடி வாங்கடா வாங்கடா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக் விட்டுட்டு கத்திக்கிட்டே பொத்துன்னு ஒரு பள்ளத்தாக்குல ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துற. இதுவும் இந்த பசங்களோட வேலைதான். ஒரு பள்ளத்து நிறைய குச்சிகளை வச்சு மறைச்சு சரியா நம்ம மானாசா விழுகிற மாதிரி டிராப்ப செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி நம்ம மானாசாவும் பள்ளத்துக்குள்ள விழுந்துற. அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பழத்துக்கிட்ட வந்து ஏய் இந்த பாம்புகளை வச்சு தானடி நீ எங்களை பயமுறுத்துற, பாத்தியா எல்லாத்தையும் நாங்க அடிச்சே கொண்டுட்டோம், ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ண முடியும்னு நம்ம மானாசா கிட்டேயே பெரிய வீராங்கிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் மானாசா வெளியில வந்தா இங்க ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அதுக்கு முன்னாடி அங்க கைலாய மலையில ஒரு சண்டையை பாதியில விட்டுட்டு வந்தோமே அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா நந்திக்கும் மாதிக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா பெருசா அடி வாங்கி பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறது இந்த ஆதிதான். கடைசியா நம்ம நந்தி இந்த ஆதிக்கு ஒரு குத்து விட்டு நாக் அவுட் பண்ணிட்டு கொடுத்த வேலையை முடிச்சு விட்டேங்கிற மாதிரி சிவனை வணங்க வருகிறார். ஆனா அதுக்குள்ள இந்த ஆதி நந்திக்கு பின்னாடி எந்திரிச்சு நிக்கிறான். சரி எந்திரிச்சு நின்னவன் முன்னாடி வந்து நம்ம நந்தியை அட்டாக் பண்ணாம முதுகுல ஒரு குட்டியை ஒரு குத்து குத்த வர நம்ம நந்தி அப்படியே அவனோட தலையை பிடிச்சிடாரு. இப்படித்தான் இவன் முதுகுல குத்த வருவான் அப்படின்னு நம்ம நந்திக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்படியே இந்த ஆதியை மறுபடியும் கீழே தள்ளி விட்டு விட்டு டேய் உன்னோட அப்பனும் ஒரு காலத்துல இப்படிதான்டா என்ன முதுகுல குத்தனா, அதையே நீ சரியா ஒழுங்கா திருந்திரினு அட்வைஸ் போட்டு விட்டு அவர் சிவங்கிட்ட போயிடுறாரு. அடுத்து இந்த ஆதி எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நந்தி கிட்ட போய் நந்தி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேன், என்னோட அப்பா செஞ்ச தப்ப நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி நந்தி கிட்டையும் சிவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். ஆனா நம்ம சிவன் இங்க பாரு உன்னை பார்த்தாலே நீ ஏதோ பழிவாங்கற எண்ணத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படி ஏதும் என்ன இருந்தா இதோட விட்டுடு, ஒழுங்கா பயிற்சியில கான்சன்ட்ரேட் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு அட்வைஸ் கொடுக்கற. ஆனா இந்த ஆதி மனசுக்குள்ளாகவே பழிவாங்குவதா அதெல்லாம் என் எண்ணமே இல்ல, என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அசுரர்கள் இழந்த அந்த நியாயத்தை மீட்டு தருவதுல தான் இருக்கிறது, அதுதான் என் லட்சியம்னு இவன் தனியா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம தேவியை காட்டுறாங்க. அவங்க இந்த ஆதியை அவங்க மீட் பண்ணது பத்தியே திரும்பி திரும்பி நினைச்சு பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்ப நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்கான், இவனுக்கு என்ன வேணும்னு புரியலையே, என்ன குட்டையை குழப்ப போறானோ அப்படிங்கிற மாதிரி கவலையோட யோசிச்சுக்கிட்டு நிக்க அந்த ஏரியா பக்கம் நம்ம சிவனும் வந்துடுற. வந்துட்டு தேவியை பார்த்து டார்லிங் நீ எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு புரியுது, ஆதி இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு கேட்கிறார். அதற்கு நம்ம தேவி போன டைம் இந்த அந்தக மேட்டர்ல நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் கவனமாக இல்ல, ஆனா இந்த முறை நீங்க ஏதோ பண்ணுங்க பட் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன், இந்த ஆதியும் அவங்க அப்ப மாதிரி நடந்துக்க மாட்டான்னு எனக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கவலையோட சொல்றாங்க. ஆனா நம்ம சிவன் புரியுதுப்பா, ஆனா அவனுக்கு வாய்ப்பே கொடுக்காம நாம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும், நீ கொஞ்சம் எனக்காக அவனை ஏத்துக்க முயற்சி பண்ணு, நீ ஒத்துழைக்காம உன்னோட பர்மிஷன் இல்லாம என்னால அவனுக்கு பயிற்சியை ஆரம்பிக்க முடியாது, ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நடக்கிறதெல்லாம் அடுத்து பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம தேவியும் சரி சிவன் சொல்றதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி சரி பயிற்சி கொடுக்கணும் அதானே கொடுத்துக்கோங்கன்னு வேண்டா வெறுப்பா பர்மிஷன் கொடுத்துறாங்க. அடுத்து நம்ம மானாசா பழத்துக்குள்ள விழுந்துட்டா இல்லையா, அவளுக்கு என்னாச்சுன்னு அப்படியே நாகலோகம் பக்கம் போய் பார்த்தா அங்க நம்ம மானாசா பாப்பா இன்னுமே பள்ளத்துலதான் அங்க கிடக்கா. வெளியே பள்ளத்துக்கு வெளியே அந்த பசங்க எல்லாம் நின்னு பயங்கரமா
சந்தோஷமா சிரிச்சிட்டு ஏய் அன்னைக்கு இந்த பாம்புகளை வச்சுதானே எங்களை பயமுறுத்தினேன். பாரு ஒரே குச்சியை வச்சு நாங்க எல்லாரும் அந்த பாம்புகளை சாகடிச்சிட்டோம். அடுத்து உன்னையும் தண்டிப்போம். கொஞ்ச நேரம் இந்த பழத்துக்குள்ளாகவே கடன பேச நம்ம மானாசா ரொம்ப கோபமாகறா. டேய் வேணாண்டா என்ன கோபப்படுத்தாதீங்கடா. இப்பதான் நான் இனிமே கோவமே பட மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். தேவையில்லாம என்ன கோபப்படுத்தாதீங்க. அப்புறம் நடக்கிறது எதுவும் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறேன். ஆனாலும் அந்த பசங்க அதையெல்லாம் கேட்காம ஏய் நிறுத்தடி முதல்ல இந்த பள்ளத்துல இருந்து எப்படி வெளியில வருவேன் அதை யோசி அடுத்து பேசிக்கலாம்னு மறுபடியும் ஓவரா கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம மானாசா சுத்தி பாக்குறா வெளியே போறதுக்கு வழியே இல்லைன்னு பாக்க அவளுக்கு கொஞ்சம் கோபமாகிறது. கோவப்பட ஆரம்பிக்கிறா. உடனே எப்பவும் நடக்கிற மாதிரி அவளோட உடம்புல அந்த பச்சை ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அந்த தெய்வீக சக்தியால நம்ம மானாசா தானாகவே அந்த பள்ள குழியிலிருந்து அவ வெளியில வந்து நிக்கிறா. இப்படி மானாசா அவளாகவே பள்ளத்திலிருந்து வெளியில வந்ததை பார்த்து சில பசங்க பயப்படுறாங்க. ஏன் மன்னிப்பு கூட கேக்குறாங்க. ஆனா அந்த பசங்க கூட்டத்துல ஒரு பிரவுன் சட்டை மட்டும் டேய் பயப்பட ஒண்ணும் இங்க இல்லடா இது இவளுக்கே ஏற்படக்கூடிய ஒரு நோய் மாதிரி பார்த்தாலே தெரியல இவளே கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. நாம இன்னும் இவளை கஷ்டப்படுத்துவான்னு இவன் பாட்டுக்கு சைக்கோ மாதிரி போய் நம்ம மானாசாவோட கையை பிடிச்சு இருக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம மானாசா டேய் லூசு பையலே கைய விடுறா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன் கைய விடுறா இல்ல நீ செத்தே போயிருவ விடு விடுன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. ஆனா அந்த லூசு கேட்காம இன்னும் மானாசாவோட கையை பிடிச்சுக்கிட்டே இருக்க அவகிட்ட இருந்த அந்த சக்தி அப்படியே அந்த பையனோட கைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இத்தனை நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் முகம் மாற ஆரம்பிக்குது. அடுத்து ஐயோ அம்மா கையெறியுது கையெறியுது அப்படின்னு கத்திக்கிட்டே போத்தனு மயங்கி விழுந்துறான். மயங்க மட்டும் இல்ல பையன் அங்க ஸ்பாட்லயே அவுட். இத பாத்துட்டு அங்க இருந்த வேற பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. நம்ம மானாசா தான் டேய் எங்கடா ஓடுறீங்க உங்க ஃப்ரெண்டு தானடா அவனை காப்பாத்த முயற்சி பண்ணுங்கடா அப்படின்னு கத்தி பாக்குறா. ஆனா அவனுக்கு தெரிச்சு ஓடிடுறானுங்க. அடுத்தம் மானாசா வேற யாராவது உதவி செய்ய வருவாங்களா ஹெல் ஹெல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க உதவி அப்படின்னு கத்தி பாக்குறா. பட் யாரும் வர்ற மாதிரி தெரியல. அதனால கோபத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு வேக வேகமா வனத்தை விட்டு ஆசிரமத்துக்கு ஓடிடுறான். அங்க போய் வீட்டு கதவை சாத்திட்டு அப்பா சத்தியமா நான் யாரையும் கொல்லல அவன் தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லைன்னு யோபாட்டுக்கு பதறிக்கிட்டே மொட்டையா புலம்ப அங்க நம்ம மகரிசிக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா சொல்ற சரி ஃபர்ஸ்ட் அமைதியாக சொல்லிட்டு இருக்கிற அதுக்குள்ள பார்த்தா இப்ப செத்தான்ல அந்த பையனோட பணத்தை தூக்கிட்டு அவனோட அப்பா முழு கூட்டத்தை ஊரையே கூட்டிட்டு நம்ம ரிஷியோட ஆசிரமத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கிற. இது நம்ம ரிஷியும் ஜன்னல் வழியா பாக்குறேன். இப்பதான் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனே இது என்ன சோதனை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அதே சமயம் நம்ம மானாசா பயந்து போய் அப்பா சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல அவன் தான் என்ன கோபமாக்குனா அதோட விட்டானா என் கைய வேற பிடிச்சு திறந்துட்டான் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல நம்ம ரிஷி ஆலகால ரிஷி சரிமா நீ ஒண்ணும் பண்ணல இனியும் பண்ண வேண்டாம் நீ பேசாம உள்ளே ஏறு நான் இந்த மக்களை டீல் பண்ணிக்கிறேன் நீ சிவனை மட்டும் வேண்டிகிட்டு இருன்னு சொல்லிடுற. ஆனா நம்ம மானாசா கேட்காம இல்ல நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களை தனியா அந்த கூட்டத்துக்கிட்ட அனுப்ப மாட்டேன் நானும் வருவேன் ஆரம்பிக்கிறேன். இப்படி இவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க அங்க வெளியே ஊர் மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. விட்டா கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க போல. அதனால நம்ம மகரிஷி எவ்வாறு மானாசா நான் பாத்துக்கிறேன் நீ வெளியில மட்டும் வர வேண்டாம் சிவன் நம்மளை கைவிட மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதே சமயம் வெளியே இப்போ செத்தவனோட அப்பங்காரன் யோ மகரிஷி வெளியே வாயா வந்து பாரு உன் மக ஒரு கொலகாரி ஒண்ணுமே தெரியாத என் பையனை எப்படி கொண்டு போட்டிருக்கிறான்னு பாருன்னு கத்திட்டு அழுகிட்டு இருக்கிற. அதை கேட்டுட்டு நம்ம மானாசா பயந்து அழ ஆரம்பிக்க மகரிஷி ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பொண்ணை தட்டி கொடுத்துட்டு வெளியில போய் கதவை வெளிப்பக்கமா பூட்டுகிறார். அடுத்து ஒரு குற்றவாளி மாதிரி அந்த அப்பங்காரனை பார்த்து நிக்க அந்த ஆளு என்னையா பாக்குற யாரு என் பையனை பாரியா யாரையா என் புள்ளைய கொண்டது உன் மகதான் கொண்டுட்டா அப்படின்னு சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லி கத்தி கத்தி அழுகிறா. நம்ம ரிஷி என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். இங்க ஒரு பக்கம் நம்ம மகரிஷி இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க இன்னொரு பக்கம் கைலாய மலையில நம்ம சிவனோட கழுத்துல இருந்து வாசுகி இறங்கி வந்து பிரபு என் மேலதான் தப்பு நான் தான் குற்றவாளி நான் எனக்கு ஒரு தங்கச்சி வேணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கவே கூடாது என்னால இப்ப பாருங்க மானாசா மகரிஷி இப்போ ஒரு சின்ன பையன் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாமே என்னாலதான் என்ன மன்னிச்சிருங்க பிரபு அப்படின்னு சிவங்கிட்ட வேண்டாம் நம்ம சிவன் என்ன வாசுகி இப்ப நீ எதற்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற நல்லா ஞாபகப்படுத்தி பாரு என் கூட தானே நீ இருந்த நான் சத்திரசிகள் எல்லாருக்கும் ஒரு கதை சொன்னேன் இல்ல அதை மறுபடியும் நினைச்சு பாருன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு காரண காரியத்துக்காகத்தான் நடந்துகிட்டு இருக்கு மகரிஷிக்கு முத்து கொடுக்கத்தான் எல்லாமே நடக்குது ஸோ டோன்ட் வரின்னு நம்ம வாசியை சமாதானப்படுத்துகிறார். அப்படியே கைலாய மலையில இன்னொரு பக்கம் போனா அங்க நம்ம நந்தி முருகன் கணேசன் எல்லாரும் தேவி கூட சேர்ந்து மீட்டிங்ல இருக்கிறாங்க. மீட்டிங்ல பயிற்சி கூடத்துல நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியா நம்ம முருகன் அம்மா இந்த ஆதியும் அந்தக மாதிரியே நம் நந்தியா முதுகுல குத்த வந்தான் அப்பன மகனும் ஒரே மாதிரி தான் சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம தேவி தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே சரி நான் உங்க அப்பா கிட்ட பேசணும் நான் வந்துடுறேன் அங்க இருந்து கிளம்புற சமயம் திடீர்னு யாரையோ பார்த்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. யாரான பார்த்தா வேற யாரு இந்த ஆதி தான் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். இப்பதான் வந்தானா இல்ல இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னுகிட்டு இருந்தானா அப்படின்னு தெரியல. அவனை பார்த்து நம்ம டென்ஷன் ஆகி நம்ம தேவி இங்கே எல்லாம் வர உனக்கு அனுமதி கிடையாது அது தெரியாதா உனக்குன்னு மூஞ்சியில் அடிச்சபடி சொல்லிட்டு அந்த ஆதி உடனே கோபமாயிடுறான். ஆனா அங்க இருந்து போகாம தெரியும் அம்மா நான் இங்க வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு காரணம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அதான் வந்துட்டேன்னு சொல்றான். என்ன காரணம் கேட்டா ஒரு வகையில நீங்க எல்லாருமே என்னோட குருமார்கள் தான் என்னோட குருமார்களுக்கு சேவை செய்யத்தான் நான் வந்தேன்னு சொல்ல உன் சேவை எங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவி பயங்கர வெறுப்போட பாக்குறாங்க. அது அவங்க பார்வையிலேயே தெரியுது. ஆனா இந்த ஆதியும் புரிஞ்சுக்கிட்டு சரி உங்களுக்கு சேவை செய்ய நான் இன்னும் தகுதியானவனாக ஆகல போல ஆனா என்ன நீங்க எல்லாரும் நிச்சயம் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க பட் இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதை மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்றான். சரி என்னடா அப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா கையில மூணு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு இதை நான் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதுபடிதான் கொடுப்பேன்னு வேற சொல்றான். கிஃப்ட் கொடுக்கறதுல என்னடா ரூல்ஸ் அப்படின்னு எல்லாரும் முழிக்கிறாங்க. அங்கேயே கட் பண்ணி நம்ம லாகலோகம் பக்கம் போனா அங்க பஞ்சாயத்து இப்போ பயங்கரமா சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம மகரிஷி ஒரு குற்றவாளி மாதிரி நின்றுட்டு இருக்க அந்த ஊர்காரனுங்க எங்க ஊர் பைய
பையன் செத்துறான் நாங்க பழிவாங்கியே தீருவோம் கத்த அந்த செத்த பையனோட அப்பா பணத்தை ஒரு தின்ன மாதிரி அங்க இருக்கு அதுல வச்சுட்டு யோ கூப்பிடியாவும் எங்க அந்த கொலகாரி அவளை கூப்பிடு அவளையும் கொன்னு பணமாக்கி தண்டிச்சுதான் என் பையனை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் சொல்லிடுறாரு அதை கேட்டுட்டு நம்ம மகரசிங்க பாருங்க உங்க கவலை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இங்க தண்டிக்கணும்னா உங்க பையனை உண்மையாகவே கொன்னவங்களை தானே நீங்க தண்டிக்கணும் என் பொண்ணு உங்க பையனை கொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுறாரு அதை கேட்டுவிட்டு அந்த அப்பங்கார யோ இனியா சொல்ற உன் பொண்ணு தான் கொலகாரின்றதுக்கு எங்க கிட்ட நிறையவே சாட்சி இருக்கு நிறைய பசங்க பாத்துருக்காங்க அதையும் தாண்டி உன் பொண்ணு ஒன்னும் சும்மா பண்ணலையா உன் பொண்ணு என் பையனை கொல்லலன்னா வேற யார் கொண்டு இருப்பா நீ ஏ சொல்லுன்னு கேட்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதைய தான் கேக்குறாங்க உடனே நம்ம மகரிஷி அந்த கூட்டத்துக்கு நடுவுல நடந்து போய் திடீர்னு அவர் பாட்டுக்கு ரொம்ப யோசிக்காம இந்த சின்ன பையனை நான் தான் கொன்னேன் நான் தான் கொலகாரன் சோ என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு பொண்ணை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம தாமேல பலியை தூக்கி போட்டுக்கிறார் அதை கேட்டுட்டு அந்த அப்பா அவர் கொஞ்சம் ஓவரா கொந்தளிச்சு யோ எவ்வளவு துமுரு தைரியம் இருந்தா என் பையனை கொன்னுட்டேன்னு ரொம்ப ஈஸியா எங்கிட்டே வந்து சொல்லுவேன் மகாதேவரை வழிபடுறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திரியான ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமா இந்த ஆள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் நம்ம மகரிஷிய சரமாரியாக குச்சியை வச்சு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம மானாசாவே ஜன்னல் வழியா பாக்குறேன் ஆனா வெளியே பூட்டி இருக்கிறதுனால வெளியில வர முடியல அடிக்காதீங்க என்னோட அப்பாவை அடிக்காதீங்கன்னு மட்டும் கத்திக்கிட்டு இருக்கிறான் பட் அது யாரு காதலையும் விழுகிற மாதிரியே தெரியலங்க இங்க இப்படி சிச்சுவேஷன் சீரியஸா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கைலாயமலையில இந்த ஆதி ஏதோ ஒரு ரூல்ஸ் படி தான் கெட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க இந்த சிவலிங்கத்தை அவனே அவனோட கையால செஞ்சானாமா அதனால ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் போய் அவன் கையால தொட்டு தான் சிவலிங்கத்தை கொடுப்பானாமா அதுபடி வரிசையா நம்ம நந்தி முருகன் கணேசன் எல்லாரோட கையையும் தொட்டு அவங்க கிட்ட சிவலிங்கத்தை கொடுத்துருக்கான் அடுத்து நம்ம தேவி கிட்ட போய் தாயே சிவனோட சக்தியே நீங்க தான் உங்களுக்கு நான் சிவலிங்கத்தை ரெடி பண்ணல ஆனா உங்க கால தொட்டுன்னு ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்க நம்ம தேவியும் சரி ஆசீர்வாதம் தானே வாங்கிட்டோம் அப்பதானே இவனை இங்க இருந்து அனுப்ப முடியும்னு சரின்னு சொல்லிடுறாங்க உடனே இந்த ஆதி நம்ம தேவியோட காலத்தோட அவங்களும் இவனை ஆசீர்வதிக்கிறாங்க ஆனா இந்த ஆதி பண்ற வேலையை எல்லாம் நம்ம சிவே ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து நம்ம மகரிஷியை போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு மத்தியில நம்ம மகரிஷியால ஒண்ணும் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு அடிய வாங்கிட்டு உருண்டுகிட்டே இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அந்த ஊர்க்காரங்க நம்ம ரிஷியை அடிச்சே கொண்டிருப்பாங்க போல இதெல்லாம் உள்ள ஜன்னல் வழியா பாக்குற நம்ம மானசாவால தாங்கிக்க முடியல மறுபடியும் அந்த கதவு பக்கம் போய் டேய் கதவை தரங்கடா எங்க அப்பா யாரையும் கொல்லல எந்த தப்பும் செய்யலடா அவரை விட்டுருங்க எல்லாமே நான் தான் செஞ்சேன் என்ன அடிங்க என்ன கொடுங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க கதவை தரங்கன்னு இப்ப கத்திக்கிட்டு இருக்கா ஆனா அது எல்லாம் எவங்காருக்கும் கேக்குற மாதிரியே தெரியல அவனுங்க நம்ம ரிஷியை அடிச்சு கொல்ற வேலையில தான் இருக்கிறானுங்க அதை பாக்குற நம்ம மானசா அவ சக்திக்கு முன்னாடி இந்த கதவெல்லாம் எம்மாத்திரம் பயங்கர கோபமாகி ஆணு கத்த அந்த பச்சை ஒளி உடம்பு முழுக்க அப்படியே பரவ ஆரம்பிக்குது ஆணு கத்துன கத்துல அந்த கதவே திருச்சு உடஞ்சிருது வெளியே ஓடி வந்து நம்ம மானாசா பயங்கர கோபத்துல டேய் விழுங்கடா என்னோட அப்பாவை போங்கடா அப்படின்னு ஆவேசத்துல கொப்பளிக்கிறான் மானாசா இந்த ரூபத்திலையும் அவளோட இந்த கோபத்தையும் பார்த்துட்டு ஊர்க்காரனுங்க அந்த செத்த பணத்தை தூக்கிட்டு தெரிச்சு ஓடிடுறானுங்க அடுத்துதான் நம்ம மகரிஷியை காட்டுறாங்க ஊர்க்காரனுங்க அடிச்சதுல அவர் உடம்பு ஃபுல்லா பயங்கர காயம் ஆனா இப்ப கூட அவரை நினைச்சு கவலைப்படல மானாசாவை இந்த ரூபத்துல பாத்துட்டு ஐயோ என் பொண்ணு இப்படி ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டாலே இப்ப மட்டும் நான் அவளை அமைதி ஆக்கலேனா அவரோட சக்தியால உலகமே அழிஞ்சிருமேனு நினைச்சிட்டு மானாசா ஒண்ணும் இல்லமா நீ அமைதியாக செல்ல குட்டி அப்படின்னு நடக்க முடியலன்னா கூட கஷ்டப்பட்டு நடந்து போய் மானாசாவை பிடிச்சுக்கிறார் கையை நல்லா பிடிச்சு அந்த சக்தியை அவருக்குள்ள உள்வாங்கிக்கிறார் இந்த டைம் மானாசா ரொம்ப கோபமா இருக்கிறார் அந்த சக்தியோட டோசேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல அது நம்ம மகரிஷியோட உடம்புக்குள்ள ஏற 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 அவர் ஒரு மாதிரி பயங்கர மாதிரி போகிறார் குடிக்கிறார் அப்படியே மனசுக்குள்ளாகவே சிவனே என் ஆசை நிறைவேற போகிறது உங்க சக்தியால நான் முக்தி அடைய போகிறேன் வா நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த வழியையும் முக்திக்கான வழின்னு நினைச்சு அப்படியே கொஞ்ச நேரத்துல இறக்குற தருவாய்க்கு போய்கிட்டு இருக்கிறார் இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம சிவன் பாத்துக்கிட்டு தான் இருக்காப்ல அவரோட சேர்ந்து நம்ம வாசகியும் நடக்கிறத பாத்துக்கிட்டு ஐயோ பிரபு அப்ப மகரிஷி உயிரவிட போறாரா அப்ப என் தங்கச்சி மகரிஷி இல்லாம அவ என்ன பண்ணுவா அவ இன்னுமே கோமா தானே சுத்திக்கிட்டு தெரியவா அவ கோவம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்கும் நான் போய் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் எனக்கு அனுமதி கொடுங்க எஞ்ச நம்ம சிவனும் சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஆசிரமத்தை காட்டுறாங்க அங்க நம்ம மகரிஷி மானாசாவை இன்னும் பிடிச்சுக்கிட்டு அந்த சக்தியோட ஃபுல் டோசேஜையும் தனக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்காரு அப்படி செய்ய 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 அவரோட உடம்பு ஃபுல்லா புண்ணாகுது வழியில துடிக்கிறார் ஆனா அவரோட முயற்சியால எப்படியோ கடைசியில நம்ம மானாசா நார்மல் ஆகிடுறா அடுத்து அப்பா பாருங்களேன் நான் நல்லா ஆயிட்டேன் கண்ணத்திறங்கன்னு கதறா நம்ம மகரிஷி எங்க ஏதும் மயங்கிடுவாரோ அப்படின்னு பார்த்தா அவரு கண்ணை திறந்துடுறாரு ஆனா உயிர் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு அந்த நிலைமையிலையும் மானாசாவை பார்த்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல பிறந்த எந்த ஒரு உயிரும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இறந்துதான் ஆகணும் அதற்கு முடிவு இருக்கும்னு அதுதான் இப்ப நடக்குது பாப்பா என்னோட முக்திக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போத்துன்னு கீழே விழுந்துறாரு ஆனா நம்ம மானாசாவுக்கு எந்த உண்மையும் தெரியாது இல்லையா அவளால இது எல்லாத்தையும் ஏத்துக்க முடியல அப்பா அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா நீங்க என்ன விட்டுட்டு போயிட முடியாது ஒரு கால் நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன யாரு பாத்துப்பா உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கான்னு சொல்லி அழுதுகிட்டே இருங்க நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்குறேன் ஆனா நம்ம மகரிஷியோ கேட்காம இல்ல மானாசா என்னோட வைத்தியநாதன் எல்லாம் வல்ல அந்த ஈசன் தான் என்னோட கடைசி ஆசை நான் என் சிவனை தரிசிக்கணும் அதுதான் என் கடைசி ஆசை அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்ல நம்ம மானாசா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா அப்பா ஏன்பா நீங்க இத்தனை நாளா அந்த ஆளை விழுந்து விழுந்து கும்பிட்டு இருந்தீங்க அந்த ஆளு எங்க வந்தாரா உங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்போ அவர் எங்க உங்களை காப்பாத்தினாரா ஏன் நீங்க தேவையில்லாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருங்க நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன்னு மறுபடியும் சொல்ல நம்ம மகரிஷியோ இல்ல மானாசா உண்மை என்னன்னு ஒரு நாள் உனக்கு புரியும் நீ
வைத்தியரை எல்லாம் ஒண்ணும் கூப்பிட்டுட்டு வர வேண்டாம், போ உள்ள போய் நம்ம வீட்டு சிவலிங்க சிலையை எடுத்துட்டு வா, இதுதான் என் கடைசி ஆசைப்பா, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானசாவும் சரி அப்பாவோட கடைசி ஆசையை சொல்லிட்டாப்ல நிறவத்தோடும் கண்ண தொடத்துக்கிட்டு சிவலிங்கத்தை எடுக்க வீட்டுக்குள்ள போயிடுறான். இங்க நடக்கிறது எல்லாம் நம்ம சிவனோட வாசுகிப்பாமும் வெளியே ஆசிரமத்துக்கு வெளியே நின்று வருத்தத்தோட பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. அதே சமயம் நம்ம மகரிஷி சிவனை மனசு நினைச்சு அவரை வேண்ட நம்ம சிவனும் மகரிஷிக்கு காட்சியே கொடுத்துறாப்ல. அப்படியே சிவனை வேண்டிக்கிட்டு அங்க நம்ம மகரிஷி இறந்துடுறா. அவர் ரொம்பவே ஆசைப்பட்ட அந்த முக்தி அவருக்கு இந்த இடத்துல கிடைச்சிருது. கரெக்டா இந்த சமயம் தான் உள்ள போன நம்ம மானசா வெளியில வந்து பாக்குற. அப்பா இறந்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லப்பா நீங்க என்ன விட்டு போயிட்டா எனக்கு இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா, எந்திரிக்கப்பா எந்திரிக்கன்னு ஓன அழுது ஒப்பாரு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அதே சமயம் ஆசிரமத்துக்கு வெளியில நின்றுட்டு இருந்த நம்ம வாசுகி, நீ தனியால் இல்ல அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மானசா கிட்ட போய், மானசா நான் உன்னோட அண்ணன், என் பெயர் வாசுகி, நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன், நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம்னு ஆறுதலா பேச முயற்சி பண்ணுறேன். ஆனா திடீர்னு வந்து அண்ணன் சொன்னா, மானசா எப்படி ஏத்துப்பா, யோ யார் நீ அண்ணனா, எனக்கு எந்த அண்ணனுமே கிடையாது எவனும் கிடையாது, போயா முதல்ல வெளியில போ அப்படின்னு துரத்த தான் பாக்குறேன். ஆனா நம்ம வாசுகி, இல்லம்மா நீதான் என் தங்கச்சி, உன்னை வளர்த்தவர் தான் ஆலகால மகரிஷி அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பொண்ண ஒத்துக்க வைக்க பாக்குறாரு. ஆனா நம்ம மானசா எதையும் ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. கடைசியா நம்ம வாசுகி, இல்லம்மா என்ன நம்பு, வா என் கூட வீட்டுக்கு போகலாம், அங்க சிவனே உன்னை பாத்துப்பாருன்னு சொல்ல சிவங்கிற அந்த பேரை கேட்ட உடனே நம்ம மானசா டென்ஷன் ஆயிடுறான். சிவனா அந்த ஆள் அவன் என்ன பாத்துப்பான், கிளிப்பா வாழ்நாள் ஃபுல்லா என்னோட அப்பா அந்த சிவனை தான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்பேற்பட்ட எங்க அப்பாவையே அந்த ஆளு பாத்துக்கல, இதுல என்ன பாத்துப்பாப்லையா, இந்த கடவுள் பூஜை புனஸ்காரம் இது எல்லாமே போய் கடைசியில என்னோட அப்பா இங்க செத்து கிடக்குறா, சாகிறதுக்குள்ள சிவனை பாக்கணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை, அந்த கடைசி ஆசையை கூட நிறைவேற்றுறதுக்கு உங்க சிவன் வரலையே, ஏன் வரல ஏன் காப்பாத்துற அப்படின்னு இவங்க பாட்டுக்கு உண்மை எதுவும் தெரியாம மகரிஷி செத்ததுக்கு சிவன் தான் காரணங்கிற மாதிரி சிவனை பழிச்சு பேசி குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. அடுத்து கடைசியா, என்னோட அப்பா செத்ததுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன், யாரு என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, இந்த உலகத்தையே நான் அழிப்பேன்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப கோபமாகிறேன். அவளுக்குள்ள இருந்து அந்த பச்சை சக்தி வெளியில வர ஆரம்பிக்குது, அது லைட்டா காத்துல அப்படியே பறந்து பரவி நம்ம வாசுகி கிட்ட வருது. ஆனா அந்த சின்ன சக்தியை கூட நம்ம வாசுகியால தாக்கு பிடிக்க முடியல, பொத்துன்னு மயங்கி விழுந்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மானசா, பழி வாங்க போறேன் உலகத்தை தண்டிக்க போறேன்னு அழுதுகிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ண இருந்த ஒரே ஆள் நம்ம மகரிஷி, அவரையும் விட்டுட்டு தனியா ஆசிரமத்தை விட்டுட்டு வெளியில நடந்து போறா. ஆனா நம்ம வாசுகியும் விடுற மாதிரி தெரியலங்க, மானசா பாப்பா நில்லுமா அப்படின்னு பின்னாடியே போயிட்டு தான் இருக்கிறேன். அங்க கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லாம மானசாவோட அந்த பச்சை சக்தி காத்தோட கலக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இவரால் இனி எத்தனை பேர் சாக போறாங்களோங்கிற மாதிரி தான் தோணுது. நம்ம சிவனும் நடக்கிறத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இவ மட்டும் இல்ல, தேவியும் இதெல்லாம் பாத்துட்டு, சுவாமி மானசாக்கு நிறைய உண்மைகள் தெரியாது, அவளோட ஆரம்பமே நீங்க தாங்கிறது கூட அவளுக்கு தெரியாம உங்களையே அவ பழிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா, அதுல வேற ஏதோ பழி வாங்கணும்னு வேற பேசுறா, வாசிக்கு சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறா, அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்தோட கவலைப்பட நம்ம சிவனும் அமைதியாக இருப்பார். சும்மா இல்ல, மானசா அவளோட கண்ணு முன்னாடியே தன்னோட அப்பா தன்னோட உலகமே அழிஞ்சு போறத பாத்துருக்கா, வலி எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த சமயம் அவ ரொம்ப அறிவோட அமைதியா நடந்துக்கணும்னா அது எப்படி சாத்தியம், அந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, பாவம் அவ சின்ன பொண்ணு வேற, அவளுக்கு நாம தான் உதவி பண்ணணும், இல்லனா அவ இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான அபாயமும் இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம மானசாவை காட்டுறாங்க, அவ பாட்டுக்க அடக்க யாருமே இல்லாம கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லாம தனியா எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கா, எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா ஒரு மலை உச்சியில போய் நிக்கிறா. நின்றுட்டு ஊர் மக்கள் அவளோட அப்பாவை அடிச்சது கடைசியில அவர் செத்தே போனதுன்னு எல்லாத்தையும் நினைக்கிறா, இல்ல 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 அப்படின்னு கத்திக்கிட்டு அவளோட சக்தியை நாலா பக்கமும் அனுப்பி விடுறா. அடுத்து அவளே வானத்துல பறந்து அவளோட சக்தியை நாலா பக்கமும் தெரிக்க விடுறா. அதுல உலகத்துல அங்கங்க எரிமலை வெடிக்குது. நடக்கிறத பாத்துட்டு நம்ம எல்லா தேவர்களும் ரொம்பவே பதறாங்க. இன்னொரு பக்கம் கைலாயத்துல நம்ம தேவி, சுவாமி மானசாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, அவளுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ உங்க சக்தியால உங்களால பிறந்த குழந்தை, சோ நான் என்ன உதவி பண்றது அப்படின்னு விசாரிக்க நம்ம சிவனோ அதெல்லாம் ஒர்க் இருக்குடாலே, அவ உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூத சக்தி அதை நீ தான் அடக்கணும் அமைதியாக்கணும், இந்த மேட்டரை அப்படியே விட்டா உலகம் மட்டும் இல்ல அதோட சேர்ந்து அவளும் அழிஞ்சிருவா. மானசா இந்த உலகத்துல உருவானதற்கான நிறைய காரணங்கள் இருக்கிறது, அவ வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கமும் இருக்கிறது, அது நிறைவேறியாகும். சோ நீயும் நானும் சேர்ந்து மானசாவை காப்பாத்துறோம் அப்படின்னு சிவன் ஒரு பிளானை தேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம மானசாவை கட்ட அவ இப்படி அந்தரத்துல நின்றுகிட்டு அவளோட அந்த பச்சை சக்தி அத நாலா பக்கமும் பரவிட்டே இருக்கிறா. ஆனா மானசா சொன்ன மாதிரி இந்த பச்சை சக்தி அவளையுமே கொஞ்சம் காயப்படுத்துவது போல தான் தெரிகிறது, வழியில கொஞ்சம் கஷ்டப்படுறா, வழியில துடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப சரி அந்த ஏரியா பக்கம் நம்ம வாசுகி, சரி தனியா போராட முடியாதுன்னு போய் நம்ம அசுரமாதா அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அசுரமாதா, தாயே போங்க, போய் என் தங்கச்சி கிட்ட பேசுங்க, அவளை அமைதியாக்குங்க, அவ செத்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். நம்ம அசுரமாதா மானசாவை பாக்குறாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு மானசாவோட வாழ்க்கையில நடந்தது ஃபுல்லா கண் முன்னாடி தெரிஞ்சிருந்துங்க. அடுத்து அப்படியே இவங்களும் அந்தரத்துக்கு அப்படியே டிராவல் ஆகி போய், பாப்பா மானசா ஒண்ணும் இல்ல அமைதியாகுமா அப்படிங்கிற, உன்னோட அப்பா உங்ககிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்கிற, நீ எப்பவுமே அமைதியாக இருக்கணும் தானே சொல்லி வளர்த்திருக்கிற, சோ அமைதியாக இருமா, உன் கவலை எனக்கு புரியுது, ஆனா கோவப்பட்டா எல்லாமே சரியாகி விடாது, அது அழிவைத்தான் கொண்டு வரும்னு ரொம்ப அமைதியா பாசமா சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம மானசா, நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான், என்ன அடக்கி என்ன அமைதியா வச்சுக்கிறது தான் அவரோட முழு பொறுப்பா இருந்தது, அப்பேற்பட்டவரத்தான் இந்த உலகம் என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சே பறிச்சிருச்சே, இனி இந்த உலகம் அழிஞ்சா என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன, நான் பழி வாங்கியே தருவேன், நீங்க யாரு என்ன கேக்குறதுக்குன்னு ஆவேசத்தோட ஆணு ஒரு கத்து கத்த அவரோட சக்தி நம்ம அசுர மாதாவையே அட்டாக் பண்ணிருது. அவங்க அப்படியே பொத்துனு மேல இருந்து கீழே விழுந்துறாங்க, நல்ல வேலை அவங்களுக்கு ஒண்ணும் அடிபடல. அடுத்து எந்திரிச்சிட்டு வாசுகி, இது சிவனோட சக்தி, மானசாவை அவரால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம வாசுகி, சிவனே என் தங்கச்சியை காப்பா
காப்பாத்த வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கதறி வேண்ட நம்ம சிவனுக்கு இந்த வேண்டுதல் கேக்குதுங்க. உடனே தேவி கிட்ட, தேவி நாம உடனே நாகலோகம் போகணும் கிளம்புன்னு சொல்றாரு. சோ இப்படி கத்திக்கிட்டு தன்னோட சக்தியால உலகத்தையே மாத்திட்டு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிற மானசாவ சிவனும் தேவியும் சேர்ந்து கட்டுப்படுத்தி அமைதியாக்க ஏதோ ஒரு பிளானோட இப்ப போய்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளான் நிறைவேறுமா பொறுத்துதான் பாக்கணும். அடுத்த எபிசோட்ல பாக்கணும், காத்துருங்க.